ஆகமம் 1 அதிகாரம் 39 வசனம். கொள்ளையானவர்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு அதை கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். யாரை இஸ்ரவேல் ஜனங்கள் குழந்தைகள் ஒன்றுமறியாத அப்பாவிகள் என்று நினைத்தார்களோ அவர்களை நான் கானானை சுதந்தரிக்கும்படி செய்வேன் என்றார் தேவன். ஆம், பல நேரங்களில் விவரமானவர்கள் நாங்கள் என பேசுபவர்கள் எல்லாம் சாதிக்காததை விவரமறியாத வீணர்கள் என யாரை நினைக்கின்றார்களோ அவர்களை கொண்டு தேவன் சாதித்து விடுவார். தேவனுக்கு உலக விபரம் இல்லாதவனை விட உலக விபரம் உள்ளவன் தான் பிரச்சனை. ஆகையால் தான் அற்புத சுகத்தை ஒரு பாமரன் விசுவாசிக்க முடிந்த அளவு ஒரு மருத்துவர் விசுவாசிக்க முடியவில்லை. காரணம், அவர்களின் மருத்துவ அறிவு அவர்களை விசுவாசிக்க முடியாதபடி தொந்தரவு செய்கிறது. இது சாத்தியமல்ல என்று மனதுக்குள் சத்தமிட்டு சொல்லுகிறது. ஆம், இதனால் தான் பல நேரங்களில் பேதைகள் தேவனுக்கு கையாள எளிதாயிருக்கின்றார்கள். வியாதியை பற்றிய அறிவில்லாத நாட்களில் ஜனங்கள் ஆரோக்கியமாய் இருந்தார்கள். இன்று வியாதியை பற்றிய அறிவு பெருத்த நாட்களில் ஜனங்கள் வியாதியை பெருத்திருக்கின்றார்கள். வியாதியை குறித்த அறிவு வியாதியை குறித்த எச்சரிப்பை விட பயத்தை பெருக்க பண்ணிவிட்டதோ என யோசிக்க தோன்றுகிறது. இவன் அறிவற்றவன், அழிந்து போவான் என நினைக்கும் நபரை கூட தேவன் அசாதாரணமான மனிதனாய் மாற்றிவிடக்கூடியவர். பல நேரங்களில் அவர்களுக்கு அறிவில்லாதது கூட பிரச்சனை அல்ல, ஆனால் மனித அறிவுதான் பிரச்சனையாய் மாறிவிடுகிறது. தேவனுக்கு விரோதமாய் எழும்பும் எல்லாவித அறிவையும் வேதம் மேட்டிமை என்றே சொல்லுகிறது. அந்த மேட்டிமைகள் அழிந்து போவதாக. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 10:5 கூறுகிறது. தேவையற்ற அறிவை தெருவில் எறியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.